கூட வெளிப்படுத்த விசேஷம் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் இன்றைக்கும் நாம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம் இந்த ஏழாவது வசனத்திலே கிறிஸ்துவின் வருகை குறித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படுத்த விசேஷம் புத்தகத்தினுடைய நோக்கம் பிரதான நோக்கம் என்ன கர்த்தருடைய வருகையிலே நாம் எல்லாரும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் நமக்கு முக்கியமாக கொடுக்கப்படுகிறது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தின் நோக்கமும் அதுதான் குறிப்பாய் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் சூழ்நிலைகளை நாம் நிதானிக்கத்தக்கதாக நமக்கு அவைகள் வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகிறது சரி இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து சற்று வித்தியாசமாய் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஏனென்றால் இந்த வருகை என்கிற விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது கர்த்தருடைய வருகை குறித்து கர்த்தருடைய வருகையே இல்லை என்று சாதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பூமியிலே தான் இனி எல்லாம் இந்த வருகை அடுத்த ரெண்டாவது வருகை இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது வருகை என்பது உண்டு ஆனால் அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்போது சில காலத்தோடு அதுக்கு பிறகு அப்போவே முடிந்து விட்டது இப்படி சாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இனி அடுத்ததாக ஒரே ஒரு ரெண்டாவது வருகை என்ற ஒரே ஒரு வருகை மட்டும் உண்டு அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு இதற்கு பிறகு இன்னும் வருகைகள் இருக்கிறது ரகசிய வருகை பகுரங்க வருகை இப்படி இருக்கிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறவர்கள் உண்டு ரகசிய வருகை என்று ஒன்று அப்படி கிடையவே கிடையாது என அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயமொழியே கிடையாது அதனால் ரகசிய வருகை என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படி சாதிக்கிறவர்கள் உண்டு இப்படி பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்ட உபதேசங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் முக்கியமானவைகள் இது போல் நிறைய உபதேசங்கள் இருக்கிறது இன்னும் சிலர் தாங்களாகவே தாங்களே கிறிஸ்து என்றும் தாங்களே திரும்பி வரப்போகிறார்கள் என்றும் நவீனத்தில் இந்த காலத்தில் ஊழியம் செய்த கால சிலர் திரும்பி வருவார்கள் என்று சில போலியான தவறான கள்ள கிறிஸ்துக்களின் உபதேசங்களும் ஒரு பக்கத்தில் இருக்குது அதெல்லாமே நிறையா இருக்குது சரி அது நமக்கு அவசியம் இல்லை இன்னைக்கு நமக்கு தேவை நம்ம வேதத்தின் காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இங்கே பார்க்கும் பொழுது இது ஒரு வருகையை குறித்து சொல்லப்படுது தெளிவாக சொல்லப்படுது மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு விஷயம் இருக்குது மேகங்களுடன் நடுவே அவர் வருகிறார் அடுத்தது கண்கள் யாவும் அவரை காணும் மூணாவது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் நாலாவது பூமியின் கோத்திரத்தான் எல்லாரும் அவரை பார்த்து போல போவார்கள் நாலு விஷயம் சொல்லப்படுது இந்த வருகையில பற்றி இந்த முதல் அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் சொல்லப்படுகிற இந்த வருகை குறித்து நாலு விஷயங்கள் இல்லையா அவர் மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் காணும் அவரை காணும் அவரை குத்தினவருன்னு காண்பாங்க பூமியின் கோத்தரத்தார் எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி அப்போ இந்த வருகை எப்படிப்பட்டது நான் ஏற்கனவே இப்போ நான் சொன்னது போல வருகை குறித்து பல குளறுபடிகள் இருக்கிறது உபதேசத்திலே பல குழப்பங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக தங்களுக்கு தோன்றுகிறபடி உபதேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வேதத்திலே என்ன இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும் இரகசிய வருகை என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படி சாதிக்கிறவர் உண்டுன்னு சொன்னேன் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இரகசிய வருகை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே பைபிள கிடையாது இரகசிய வருகைன்ற வார்த்தை பைபிளை இல்லை அந்த வார்த்தை இல்லாத காரணத்தினாலே ரகசிய வருகை இல்லை என்று சாதிக்கிறவர்கள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இதோ திருடனை போல வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை சிலர் மையப்படுத்தி திருடன் சொல்லிட்டா வருவான் இரகசிய மாத வராம் அதே போல கிறிஸ்துவின் வருகை ரகசிய வருகையின் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை மையப்படுத்தி ரகசிய வருகை உண்டு என்று போதிக்கிற போதனைகள் உண்டு சரியா சரி இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வருகையை நான் சொல்லணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இதோட சார்ந்த இன்னொரு காரியத்தை சேர்த்து சொன்னாதான் இதை நம்ம வந்து விளங்க பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல ஒரு வருகை பற்றி ஒரு வேத பகுதி வாசம் உங்களுக்கு இதை விளங்க பண்ணணும்னா வருகையை பற்றியே சொல்லி இருக்கிற இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்தால் வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும் வருகை வருகையை பற்றி வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும் இது அப்படியே வச்சுக்கோங்க ஒன்று தெசலோனிக்கேயர் நாலாவது அதிகாரம் இந்த நாலாவது வசதத்தில் நாலாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் வருகையையும் அதை சார்ந்திருக்கிற சில காரியங்களையும் சபைக்கு அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் இந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சபை எப்படி ஒரு தேவப்பிள்ளையின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் பொழுது அந்த குடும்பத்தார் அல்லது அந்த சபையார் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்திற்காக சொல்லும்பொழுது பொழுது வருகை குறித்த சில விஷயத்தை அதோடு சேர்த்து பேசுகிறார் அதனால் இதை நம்ம ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம் ஒன்று தெஸ்ரோனிக்கே நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அன்றியும் சகோதரர் நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை யாருக்கு சொல்றாரு சபைக்கு விசுவாசிக்க சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க எனக்கு மனதில்லை அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கையற்றவர்கள் தங்கள் குடும்பத்திலே ஒரு மரணம் சம்பவித்தால் அதை குறித்து துக்கித்து கொண்டே இருப்பாங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த வருத்தத்திலிருந்து அவங்கள மீட்டெடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சிலர் வந்து உண்மையிலேயே வருத்தத்தோடு இருக்கிறவங்க உண்டு சிலர் அந்த வருத்தத்தை ஒரு பாரம்பரியமான முறையிலே அனுசரிக்கிறவர்கள் உண்டு புரிலாம் பாரம்பரியமான முறை உண்மையிலே அவங்க வருத்தோட அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க சிலர் வந்து மாதக்கணக்கில் அழுதுகிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் சிலர் வந்து இதை நான் கத்தரை அறியாதவளை பற்றி சொல்கிறேன் சிலர் வந்து அப்படி அழுதுட்டு இருக்க மாட்டாங்க பட் அந்த பாரம்பரியமான முறையிலே அவர்கள் அந்த மரணத்தை துக்கம் அனுசரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் எனக்கு நான் சின்ன வயதாக இருக்கும்பொழுது எங்கள் வீட்டு பக்கத்து வீடுகளிலே எங்களுடைய ஏஜ் குரூப்பில் சின்ன பய சின்ன பசங்களாக இருக்கும்போது ஏஜ் குரூப்பில் பக்கத்து வீடுகளிலே கர்த்தரை அறியாது இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வீடுகளிலே தீபாவளி அப்படின்னு ஒன்று வரும்போது அதை கொண்டாடும்போது என்ன செய்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் பட்டாசு வாங்கி பிரித்து பங்கு போட்டு கொடுத்து அதை பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அங்கே கொண்டு போய் வெடிக்கிறதுக்காக கொடுத்து அனுப்பிவிடுவாங்க அப்படி வரும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து எங்கள் வீடுகளில் வந்து இருந்து அதை வெடித்து அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க இது நடக்கிற விஷயம் அது சின்ன வயசில் நடந்த விஷயம் சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து பட்டாசு எதுவுமே இல்லாமல் அப்படியே அப்படியே சோகமாக வந்து மற்றவங்க வெடிக்கிறதையே அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க அப்போது என்ன உங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்கல இந்த வருஷம் பட்டாசு வாங்கி கொடுக்கல ஏன் வாங்கி கொடுக்கல ஏய் உங்களுக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் கொடு வீட்டில் கொடுப்பாங்களே ஏன் இந்த வருஷம் வாங்கி கொடுக்கலன்னா உடனே சொல்லுவாங்க எங்கள் பெரியப்பா இறந்துட்டார் எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரு எங்கள் சித்தி இறந்துட்டாங்க ஏதாவது ஒரு சொல்லுவாங்க அந்த மரணம் நடந்து ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கும் எட்டு மாதம் கூட ஆகிருக்கும் அப்போது அதில் நான் என்ன சொல்கிறது என்ன காரியம் கேட்டால் சொல்லுவாங்க அந்த மரண நாளிலிருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து துக்கம் அனுசரிக்குவாங்க அந்த ஹோல் இயர் அந்த ஒரு வருஷம் முழுவதும் அந்த நாள் அடுத்த வருஷம் அந்த நாள் வருகிற வரைக்கும் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க இது துக்கிக்கிறது துக்கம் அனுசரிக்கிற ஒரு பாரம்பரிய முறை இது வந்து ஆண்டவரை அறியாதவர்கள் செய்கிறது ஆனால் இங்கே அதான் பவுல் சொல்றாரு கர்த்தரை அறியாத மற்றவர்களைப் போல பொறுத்தலாம் நித்திரையை அடைந்தவர்கள நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்களும் துக்கத்தை என்ன செய்யக்கூடாது அனுசரிச்சுட்டு இருக்கக்கூடாது இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே இயேசு கரிசு மறித்து பின்பு மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் இயேசு கிறிஸ்து மறித்து எழுந்து பரமேறி போயிட்டார் அப்போ போனவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வருவார் அதுதான் சொல்றார் அப்படி வரும்போது என்ன நடக்குமா இந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தாங்களே இவர்களுடைய ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்து கூடவே கூட்டிட்டு வருவாராம் என்ன ஒரு அழகான காரியம் பாருங்க இயேசு கிறிசு மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் பின்பு நாற்பது நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமானார் பின்பு பரமேறி போனார் அந்த போன இயேசு கிரிசு திரும்பவும் வரப்போகிறார் வரும்பொழுது அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த நாள் வரையிலும் இடையிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தவர்களையும் அந்த ஆத்துமாக்களையும் அவரோடு கூட இருக்கிறாங்களாம் அவங்களையும் அவர் கூடவே கூட்டிகிட்டு வருவாராம் எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்னிட்டு சொல்றேன் பவுல் சொல்றாரு கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அவர் இயேசு ஏசுகிரிசோட வருகை வரைக்கும் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்போ நம்மள மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை அப்படின்னா ஏற்கனவே நித்திரை அடைஞ்சவங்க முந்திக்கிட்டு மேலே போயிட்டாங்க ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு நம்ம தான் இருக்கிறோம் அவர் வரும் பொழுது நாம் அவரோடு மேலே போவோம் ஆனால் ஏற்கனவே ஒரு கூட்டம் முந்தி கூட்டு போயிடுச்சு அது யார் கிறிஸ்துவுக்குள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவங்க முந்திக்கிட்டாங்க நாம் முந்திக்க முடியாது நாம் செகண்டில் தான் நம்ம போவோம் அவர் வருகையில் உயிரோடு இருந்து நாம் போவோங்கிறாரு இது எப்படி சம்பவிக்கும் அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க ஏனெனில் கர்த்தர் தாமே இப்போ அந்த ஒன் செவனோட கம்பேர் பண்ணி பாருங்க கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரை வந்து ஆத்மா மேலே போது போனது திரும்பி வருகிறது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் கல்லறைகள் திறக்கப்பட்டு முதலாவது ஒரு மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கிறாங்க பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள் அப்போ என்ன செய்யறாரு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுதியிருக்கிறார்கள் அப்போது ஏற்கனவே மறித்த அந்த ஆத்துமாக்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறது அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் வந்த அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் கல்லறைகளை விட்டு அவர்கள் எழுந்திருக்கிறாங்க அவர்கள் முதலாவது எழுதியிருக்கிறார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் நிரந்தரமாக கர்த்தரோடு கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அதனால் மரணத்தை குறித்து பயந்து நீங்கள் வந்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்காதீங்க போனவங்க திரும்பி வரத்தான் போகிறாங்க அதை நினச்சி நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்ற அப்போ கிறிஸ்துவின் வருகைன்னு ஒன்று இருக்குது இந்த ஒன்று தசோனிக்கு நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வருகை என்பது வித்தியாசமானது அங்க பார்க்கும்பொழுது இங்கே வெளிப்படத்தில் பார்க்கும்போது புலம்புவார்கள் குத்தினபர்கள் பார்த்து புலம்புவார்கள் பூமியின் குடிகள் யாவரும் அவரை பார்ப்பார்கள் இதெல்லாம் எதுவுமே அங்கே இல்லை அப்போ இது வேற அது வேற புரிதல வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்பட்டதான வருகை சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் ஒன்று தென்னைக்கு நாலாம் அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்லப்பட்ட வருகை என்று சொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது இது வேற அது வேற சரியா சரி இது வேற அது வேற இப்போ உங்களுக்கு விளக்கத்தை வித்தியாசத்தை உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது இந்த வெளிப்படுத்தல் ஒன்று ஏழை தான் நம்ம ஃபோக்கஸ் இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அதையும் சொன்னால்தான் இதை புரிய வைக்க முடியும் அதுக்கு தான் நான் எடுத்தேன் சரி இப்போ இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் இந்த சம்பவம் எதுலையுமே எதுவுமே இந்த ஒன்னு தெசலோனு இல்லைன்னு சொன்னேன் அவரை குத்தினவர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள் பூமியின் குடிகள் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் இது எதுவுமே அங்கே இல்லை அப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விஷயம் இது வேற அது வேற அப்போ இதுலேருந்து என்ன தான் நடக்க போகிறது வருகை என்பது என்ன இல்லை கிறிஸ்துவின் வருகை என்பது எது அப்போ அந்த ஒன்று வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்பட்ட வருகை என்பது என்ன இந்த வருகை குறித்து சொல்லும் பொழுதே ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றார் எட்டாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார் அதையும் இப்போ நம்ம வாசித்து இப்போ அர்த்தத்துக்கு போவோம் எட்டாம் வசனத்தில் பாருங்க இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவிடம் பற்றுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு இந்த வருகை குறித்து சொல்லும்போது கூடவே இந்த வருகிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை கூட சேர்த்து எழுதுகிறார் அப்படி இதை வச்சு இந்த வருகை எப்படிப்பட்ட வருகை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இருக்கிறவரும் ஏசு கிறிஸ்து எப்பவுமே இருக்கிறவர் கத்தர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்திலேயே தேவனாகி கத்தரை சொல்கிறார் நான் இருக்கிறவர் இருக்கிறேன் என்கிறவர் அப்படின்னு அப்போ அவர் வந்து எப்பவுமே இருக்கிறவர் நிரந்தரமானவர் எப்பொழுதுமே இருக்கிறவர் அதுதான் சொல்ற இருக்கிறவரும் இருந்தவரும் ஏற்கனவே பூமியில் மனிதனாய் உலாவி ஒளியும் செய்தவர் இருந்தவரும் இனி வர வருகிறவரும் ஆகிய பாருங்கள் அவர் எல்லா காலத்துக்கும் உரியவர் பாஸ்ட் ப்ரெசண்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உரியவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இந்த இயேசு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் என்று திருவிடம் பற்றுகிறார் இப்போ எதுக்கு இந்த அல்பா ஒமேகா ஆதி அந்தம் இது எதுக்கு சொல்லப்படுது அப்பதான் இதெல்லாம் விஷயம் புரியணும் இந்த வருகை குறித்து சொல்லும் பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதாக ஏன் இந்த இடத்தில் குறிப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் இதிலிருந்தே இந்த வருகை எப்படிப்பட்ட வருகை என்பதை இந்த அவருடைய வாயின் வார்த்தைகளை வச்சே நம்ம யூகித்து விடலாம் இந்த அல்பா ஒமேகா ஆதி அந்தம் அப்படின்னா என்ன பழைய ஏற்பாடு எபிரைய மொழியில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது புரியுதுங்களா பழைய ஏற்பாடு எபிரைய மொழி புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி இந்த கிரேக்க ஆல்பபட் கிரீக் ஆல்பபட் அதனுடைய அரிச்சுவடி அதனுடைய காரிய என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய முதல் எழுத்து ஆல்ஃபா கடைசி எழுத்து ஒமேகா நீங்கள் பாடத்தில் படிக்கும்போது ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஆல்ஃபா பீட்டா காமா லேம்டா படிச்சிருக்கீங்களா ஞாபகம் இருந்தால் ஞாபகப்படுத்திக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க சரியா க்ரீக் ஆல்ஃபெபெட்டா அதுதான் ஆல்ஃபா பீட்டா காமா லேம்டா வரும் அது ஒரு ஒரு ஆல்ஃபெபெட்டர் இருக்குது எப்படி ஏபிசிடி மாதிரி அந்த வரிசையிலே ஆல்ஃபா என்பது முதல் எழுத்து ஒமேகா என்பது கடைசி எடுத்து எப்படி ஏ முதல் எழுத்து ஜெட் கடைசி எடுத்தோ அதே மாதிரி ஆல்ஃபா என்பது முதல் எழுத்து ஒமேகா என்பது கடைசி எடுத்து அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நான் தான் ஏ டு செட் இப்போ உங்களுக்கு அப்படி சொன்னதான் புரியும் ஏ டு செட் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்ல எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது உனக்கு என்ன தெரியும் எனக்கு ஏ டு செட் இந்த விஷயத்தில் எனக்கு ஏ டு செட் எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க அப்படின்னு அர்த்தம் இதை பற்றி எனக்கு எல்லாமே முற்றிலும் தெரியும் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி அந்த வார்த்தையை சில யூஸ் பண்ணுவோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்த உங்களுக்கு எதாவது தெரியுமா எனக்கு ஏ டு செட் எல்லாம் தெரியுங்க அப்படின்றோம் அப்போ இது வந்து இந்த வார்த்தை இந்த ஏ டு செட் அல்லது அல்ஃபா ஒமேகா அல்ஃபா டு ஒமேகா அது வந்து முற்றிலும் எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் துவக்கத்திலிருந்து முடிவு வரை ஆல்ஃபா என்பது துவக்கம் ஒமேகா என்பது முடிவு துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதுதான் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் இருந்தவர் என்பது துவக்கம் இருக்கிறவர் என்பது நடைமுறை வருகிறவர் அவருடைய வருகை என்பது முடிவு அதுதான் ஆல்ஃபா ஒமேகா அடுத்த தமிழ்லேயும் ஒரு வார்த்தை கூட வருது பாருங்க நம்ம புரிகிறதுக்காக ஆதியும் இருக்கிறேன் ஆதினா துவக்கம் அந்தம்னா முடிவு நான் தான் துவக்கம் நான் தான் முடிவு அதுதான் அந்த வருகையோடு சொல்லும்போது அப்படி அப்படிதான் சொல்கிறார் நான் தான் துவக்கம் நான் தான் முடிவன் நான் தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் துவக்கம் கிறிஸ்துவின் வருகையோடு உலகம் சகலமும் நியாயம் தீர்க்கப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்போடு முடிவு புரியுதுங்களா அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே துவக்கமும் அவர்தான் முடிவும் அவர்தான் எல்லாமே அவர்தான் இந்த வருகை இந்த வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்படுகிறது இதுதான் கடைசி வருகை அல்லது முடிவான சம்பவம் அப்போ ஒன்று தேக்கே நாலாம் அதிகாரத்தில் வாசித்தது அது வேற நான் சொல்றேன் இந்த வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்படுவது தான் முடிவு இப்போ இந்த வருகை குறித்து இன்னைக்கு நம்ம இந்த ஒன்று ஏழு தான் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் அது அதை மெயினாக பார்க்க போறதுல இதை தான் மெயினாக பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னா அவரை குத்தினவர்களும் அவரை காண் காண்டு புலம்புவார்கள் இருக்குது பூமியின் கோத்திரத்தான் எல்லாரும் அவரை காண்பார்கள் போட்டிருக்கு அப்ப இந்த வருகை வந்து பப்ளிக்ல உலகத்திலே நடக்கிற விஷயம் இது வந்து ஏதோ ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிற ஒரு ஆவிக்குரிய சம்பவம் அல்ல லிட்ரலாக நடக்கிற விஷயம் பல விஷயங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ஆவிக்குரிய சம்பவங்கள் இருக்கிறது அதை வந்து எல்லாரும் பார்க்க முடியாது எல்லார் கண்களுக்கும் தெரியாது மாம்ச கண்களிலே பார்க்க முடியாது எல்லாரும் அறிய முடியாது ஒரு தரிசனம் அப்படின்னா அந்த ஆண்டவர் ஒருத்தர் கொடுக்குறான் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாரும் பார்ப்பாங்களாம் பூமியின் குடிகள் எல்லாருமே பார்ப்பாங்களாம் அது மாத்திரமல்ல அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் வேற போட்டிருக்கு அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடக்குது அவரை குத்தி நபர்கள் பார்ப்பாங்க பூமியின் கோத்தரத்தான் எல்லாரும் பார்ப்பாங்களா பார்க்க முடியும் பார்க்க முடியும் எல்லாமே பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு அந்த கிளீனாக வீடியோ எடுத்து லைவாக போட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல நான் லைவில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான் லைவில் பேசிட்டு இருக்கிறது உலகத்தில் எந்த கோடியிலிருந்தும் இருந்தும் பார்க்க முடியும் இன்றைக்கே அந்த டெக்னாலஜி வந்தாச்சு நம்ம இருக்கிறோம் அந்த இது இருக்கிறோம் இப்போ நான் இப்போ லைவ்வில் நான் கேமராக்கு உள்ளால் நிற்கிறதை உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் இப்போ இதே நேரத்தில் லைவ்லாம் என்ன பார்க்க முடியும் அப்போ இதுவே இப்போ நம்ம கையிலே அந்த டெக்னாலஜி வந்துச்சு இப்போ நம்மளே அது பிராக்டிஸில் இருக்கும்போது அந்த வருகை உலகம் முழுவதும் லைவாக எல்லா நேரத்திலும் எல்லோரும் பார்க்க முடியும் லைவாக பார்க்க முடியும் நல்லா கவனிக்க இப்போ இந்த வருகை என்ன தான் நம்ம விவரமா அப்போஸ் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது ஒன்பது பத்து பதினொன்று மூணு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்கள் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் எங்கன்றது பின்னால தெரியும் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது இங்கேயும் பாருங்க மேகம் சம்பவம் வருது பாருங்கள் மேகங்களுடனே வருகிறார்னு நமக்கு படித்தோம் இங்கே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது இது வருக கிடையாது இந்த சம்பவத்தெல்லாம் கவனிங்க அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலையராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுந்தரளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் எப்படி நீங்கள் பார்க்குறபடி மேகம் வந்து அவர் அப்படி எடுத்துக்கொண்டதோ அதே போல மேகங்களுடனே அவர் திரும்பி வருவாருங்கிறாங்க புரியுதுங்களா ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டதை பார்த்தாங்க இந்த ஆகிய இந்த மனுஷர்கள் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே ஏசு கிறிஸ்து அப்படியே ஏறி போயிட்டே இருக்கிறார் ஒரு மேகத்துக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கிறார் ஒரு மேகம் வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு போகுது அங்கே ரெண்டு தெய்வ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க கலிலேயராகிய ஏ வானத்தை அனாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனதோ அதே போல் அவர் மேகங்களோடு திரும்பி வருவார் அதே மாதிரி வருவார் இதுதான் அது சரிங்களா அப்புறம் மறுபடி வருவான்னாங்க இது எங்கே நடந்துச்சு வாசிக்க அடுத்த வசனம் அப்பொழுது அவர்கள் எருசு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தில் இருக்க பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசினைமுக்கு திரும்பி போனார்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு எங்கிருந்து போனாங்களா ஒலிவ மலையிலிருந்து திரும்பி போனாங்களா அப்போ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குது ஒலிவ மலையில் நடந்துருக்குது புரிதலா இந்த சம்பவம் ஒளிவமலை என்ற அந்த மலையின் மேல் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதுக்கு பிறகு அந்த மலையிலிருந்து இறங்கி அவங்க எல்லாரும் எருசிலேமுக்கு போயிட்டாங்களாம் இந்த ஒலிவமலைக்கும் எருசிலேமுக்கும் ஒரு நாள் நடை பயண தூரம் ஒரு நாள் நடந்து போகக்கூடிய தூரம் அந்த தூரத்தை அந்த ஒலிவமலையிலிருந்து எருசிலேமுக்கு போயிட்டாங்க சரி இப்போ இந்த சம்பவம் மலையிலே நடந்ததுன்னு பார்க்குறோம் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மறித்து மூன்றாவது நாள் எழுந்து பின்பு நாற்பது நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமாகி அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ படித்தது இது வருகை கிடையாது மேலே போனது இப்போது இதே கனெக்ஷன் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் பார்த்தோம்ல அதை வந்து உனக்கு நான் இன்னும் தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே காண்பிக்கிறேன் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் முதல் அஞ்சு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிபடும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது இல்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கு பார்த்தீங்களா அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி ஓடிப்போனது போல போவீர்கள் என் தேவனாகிய கத்தர் வருவார் தேவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் தேவரார் தேவனாகிய கத்தர் வருவார் தேவரோடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் இது லிட்ரலா நடக்குது எங்க நடக்குது ஒலிவ மலையில நடக்குது ஏராளமான எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து லிட்ரலா வந்து இறங்குறார் எல்லாரும் பார்க்கபடி இறங்குறார் ஒலிவ மலையில ஒலிவ மலை இரண்டாக பிளந்து போகும் இன்னைக்கு ஒளிவங்கல தான் இருக்குது ஆனால் அவருடைய பாதம் படும் பொழுது அது ரெண்டாக பிளந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழிலே சொல்லப்பட்ட அப்போஸ் நடவடிகள் முதல் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னிலே அங்கே அறிவிக்கப்பட்ட அந்த வருகை தான் இங்கே தீர்க்க தரிசனமாய் இப்போ நம்ம வாசிச்சோம் சகரியா மூலமாக அது தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது அப்போஸ் நடவடிகள் புஸ்தகத்திலே அது தேவதூதர்கள் மூலமாக மறுபடியும் அது சொல்லப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஏழிலே அந்த வருகை எப்படி இருக்கும் என்பதை கடைசியாக அது உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த வருகையோடு எல்லாவற்றுக்கும் முடிவு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடிய உபத்திரவங்கள் சொல்லப்படுது பார்த்தீங்களா இல்லை நீங்கள் அதை கவனிச்சிங்களா அந்த வருகைக்கு முன்னால் அந்த சம்பவத்தில் எப்படி ஒரு கொடிய உபத்திரவங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டாவது வருஷத்தை படிக்கிற பாருங்க எருசிரைமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை இது எருசிலேம் நடக்குது இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் எருசிரமி நடக்குது என்னைக்குமே பைபிள வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரே இடத்துல இருக்காது கண்டிப்பாக இன்னொரு இடத்துல இருக்கும் அவருடைய வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல இருக்கிறதா கண்டிப்பா இன்னொரு இடத்துல இருக்கும் ஒன்னு தீர்க்க தரிசனமா இருக்கும் மறைபொருளா இருக்கும்னு ஒன்று இடத்துல வெளிப்படையாக இருக்கும் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாமே பேர் இருக்கும் இப்போ இதனுடைய பேர் எங்க இருக்குது வாசிக்கிறேன் பாருங்க மத்தேயு எழுதற சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை ஏற்கனவே முந்தி ஒரு தடவை நான் வந்து அடிப்படை சத்தியங்களில் அவருடைய வருகை பற்றி சில விஷயத்தை சொல்லியிருக்கேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் எல்லாத்தையும் படிக்காமல் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவு நான் அல்ஃபா ஒமேகானார் முடிவு ஒமேகா என்பது முடிவு அந்தம் என்பது முடிவு ஆதியும் அந்தம் அல்ஃபா ஒமேகா ஒமேகா என்பதும் அந்தம் என்பது முடிவு இப்போ இந்த மத்தையு இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் முடிவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க பதினாலாம் வசனத்தில் ராஜ்ஜியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் முடிவு பற்றி போட்டிருக்கா முடிவு சரி இப்போ இந்த பதினாலு வசனங்கள் மத்தையு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் ஃபுல்லாகவே கிறிஸ்துவின் வருகையை சார்ந்த சம்பவங்கள் தான் டோட்டலாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இதில் இந்த பதினாலு வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒலிவ மலைக்கு இதுவும் இந்த பேசப்படுறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கப் போகிறதோ அந்த இடத்துல உட்காந்து இதை பேசுகிறாங்க சேம் பிளேஸில் மூணாவது வசம் இருபத்தி நாலு மூணு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்தது கையில் பார்த்தீங்களா இங்கே ஒலிவ மலை தான் வந்து எந்த இடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போனாரோ அந்த இடத்துல திரும்பி வருவார் சகதியாக சொன்னது ஒலிவமலை தான் சொன்னார் அதை குறித்து பேசப்படுகிற இடமும் ஒலிவமலையில் தான் உட்காந்து பேசியிருக்காங்க என்ன நடக்கப் போகிறதோ அந்த நடக்க போகிற இடத்தில் வைத்து அந்த சம்பவம் பேசப்படுது எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள் பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இப்போ இந்த இடத்துல சீசர்கள் வந்து ரெண்டு கேள்விகளை இயேசு கிறிஸ்துக்கு முன்வைக்கிறாங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன இப்போ வருகை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது உலகத்தின் முடிவு அப்படின்னு வருது ரெண்டு கேள்வி வைக்கிறாங்க இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் தான் நாலாவது வசனத்துலேருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் வருகைக்கான அடையாளம் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் சொல்லப்போனால் வருகை என்பதும் அது ஒரு வருகை உலகத்தின் முடிவு அதுவும் ஒரு வருகை ஒன்று தெசலோனிக்கையர் நாலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை ஒரு வருகை நான் சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுதிப்பார்கள் அதை ஃபைனில் முடிக்கும்போது லைட்டஸ்ட் லைட் சொல்லி முடிக்கிறேன் அதே போல ஒலிவ மலையில் அவர் இறங்குவதும் ஒரு வருகை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காரியத்தை சொல்றார் நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன வருகைக்கான அடையாளம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஒருவரும் கூட வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிர்கள் ஆரம்பிச்சு அநேக கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள் ஆரம்பிக்கிறார் ஏழு அடையாளங்களை சொல்லுவார் ஜனத்துக்கு விரோதமாய் ஜன ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பூமி அதிர்ச்சி பஞ்சம் கொள்ளை நோய் இது எல்லாமே இரகசிய வருகைக்கான அடையாளம் அதாவது ஒன்று தேசல் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது அந்த வருகைக்கான தான் இன்றைக்கி இருக்குது இப்போ நம்ம பார்க்கறதான இந்த கொரோனா இந்த கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி பஞ்சம் இது எல்லாமே ஒன்று தேர்சல் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ரகசிய வருகை இந்த ரகசிய வருகையை வந்து பூமியில் இருக்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க புரிதல இது ஆவிக்குரிய செய்கை அது அது ஒளிவ மலையில் நடக்கலை கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு ஏ தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார்னு தான் போட்டிருக்கே தவிர ஒளிவ மலைக்கு வருவார்னு போடலை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்கன்னு போட்டிருக்கு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் நாம புறப்பட்டு போய் அவரை மீட் பண்ணுவோம்னு போட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு நாம போய் அவரை நடுவில் மீட் பண்ணுவோன்னு போட்டிருக்கு அவர் ஒளிவமைக்க வருவதாக எழுதப்படலை அப்போ இந்த ரகசிய வருகை இன்னைக்கு உலகம் எதை எதிர்நோக்கி இருக்கிறது தேவ உலகம் சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகள் எதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரகசிய வருகை தான் நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் இந்த ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் தான் இன்னைக்கு வந்து துல்லியமாய் நம்ம கண்ணுக்கு முன்னாலே இந்த கொள்ளை நோய் எல்லாமே நடந்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவின் ரகசிய வருகை எந்த சந்தர்ப்பத்திலும் சம்பவிக்கும் அதனால தான் அடித்து சொல்கிறேன் இந்த கொள்ளை நோயெல்லாம் ஜவ மண்ணிலாம் நிறுத்த முடியாது அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன் இது அவிஸ்வாசம் அல்ல என் விசுவாசத்தின் உச்சத்தில் நான் சொல்கிறேன் ஜெபிச்செல்லாம் இந்த கொள்ளை நோயை வராமல் தடுக்க முடியாது நான் ஏன் சொல்கிறேன் அவிஸ்வாசம் கிடையாது நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து கொலை நோய் வரும் அப்படி சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் அது வந்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன் அவர் சொன்னதை யாராலும் மாற்ற முடியாது என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் ஜெபிச்சு நிறுத்த முடியாது புரியுதுங்களா இது அவிசுவாசம் அல்ல விசுவாசத்தின் உறுதியோடு நான் சொல்றேன் இது ஜபணி நிறுத்த முடியாது ஏன்னா இயேசு கிருசு வருகைக்கு அதெல்லாம் அடையாளம் அவர் சொல்லிட்டாரு நடக்கும் தான் ஆகணும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையின் எழுத்தின் உறுப்பு கூட மாறாது நடந்தே தீரும் அதான் நடக்குது சரி இதெல்லாம் எட்டாவது வருஷத்துல வந்து என்ன சொல்றாரு இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்து வேதனை கிடையாது வேதனைக்கு ஆரம்பம்தான் அப்போ ஆரம்பமே இப்படின்னா போக போக எப்படி இருக்கும் இப்பதான் ஆரம்பிக்க போகுது அவ ஆரம்பிக்க போதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடக்கிறது சபை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்து கல்லறையில் நடக்க மண்டப்பட்டவர்கள் அந்த ஆத்துமாக்கள் அவர்கள் ஏற்கனவே மேலே போயிருக்கிறாங்க அவங்கள கர்த்த திரும்ப கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் மலையின் மேல் ஏறி அந்த மலை எந்த மலையில் போடல அதுவும் மலையாக தான் இருக்கணும்னு விசுவாசிக்கிறேன் பைபிள் அது போடலை மற்ற பதினேழாம் அதிகாரம் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார்னு இருக்கும் அந்த மறுரூபமாகிற செய்தி மற்ற பதினாலு மார்க் ஒன்பது லூக்கா ஒன்பது இந்த அதிகாரத்தெல்லாம் இருக்குது இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மலையில் தான் நடக்கும் மறுரூபமாகிறது அதுவும் ஒலிவ மலையாகத்தான் இருக்கணும் அப்போ இந்த மறுரூபம் யாருக்கு உயிரோடு ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபம் ஆக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இது எல்லாமே ஆவிக்குரிய பிரகாரத்தில் நடக்கிற விஷயங்கள் இதை யாரும் லைவாக பார்க்க முடியாது யாரும் வீடியோ எடுக்க முடியாது யாரும் டிவியில் போட்டெல்லாம் காட்ட முடியாது ஆனால் பகுரங்க வருகை ஒளிவமலையில் இறந்து பாருங்க அது லைவாக இருக்கும் அதை லைவ் லைவ் ஷோ போடுவாங்க உலகம் ஃபுல்லாக பார்க்குன்னு போட்டிருக்கு ஆனால் இந்த ரகசிய வருகை திடீர்னு ஒரு கூட்டம் காணாமல் போயிடும் ஏற்கனவே மறித்த ஆத்துமாக்கள் மேலே இருக்கிறாங்க அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு மகிமின் சரீரம் திரும்பி வந்து கொடுக்கப்படுகிறது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு எப்படி இயேசு கிறிசு மகிமையின் சரீரத்தோடு மகிம் மறுரூபமாகி சூரியனைப் போல பிரகாசித்தாரோ அது போல நாமும் மாற்றப்பட்டு போயிடுறோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு தான் வேதனைகள் ஆரம்பிக்கிறது உலகத்தில் அப்போது அதுதான் வேதனைனா அது எவ்வளவு மோசமானதாக இருக்குன்றதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அந்த வேதனை பற்றி சில வார்த்தைகளை மட்டும் ஜஸ்ட் அப்படி காட்டும் பாருங்கள் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஒன்பதாவது வருஷம் அந்த வேதனை எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து இதான் அந்தி கிறிஸ்துவின் காலம் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் எப்போது கிறிஸ்துவின் காலம் கிறிஸ்துவுக்காக ஒருத்தர் நிற்கிறான்னா அவனை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அத்தனை அத்தனை பேர் பேர் ஆதரவாக இருப்பான் நீங்கள் ஒருவர் உங்களை பகைப்பாங்க அப்பொழுது அநேகர் அடைந்து ஒருவரை ஒருவர் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இங்கே ஒருத்தன் கிறிஸ்தவ இருக்கிறான் ரகசியமா இருக்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுத்து தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறதுக்கு என்ன செய்வான் இன்னொருத்தனை காட்டி இவன் தப்பிச்சுக்குவான் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேகம் தரிசிகளும் எழுங்கி எழுபி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமும் அன்பு தணிந்து போகும் நடக்கும் இவைகளுக்கு பிறகு அதுதான் நம்ம பார்க்கும்போது சகரிய பதினாலாம் அதிகாரத்தில் எருசலேமில் ஒரு பயங்கர உபத்திரவத்தை பத்தி நம்ம படித்தோம் பாத்தீங்களா அதுதான் இது அங்கே தீர்க்கதரிசி சகரியா சொன்னது சொன்னதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது அதுதான் ரகசிய வருகைகளை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் காலத்தில் சம்பவிக்கப் போகிற காரியங்களும் அதன் பிறகு நடக்க போகிற கிறிஸ்துவின் பகிரங்க வருகையும் அங்கே சொல்லப்படுகிறது இந்த பகுரங்க வருகை பகிரங்க வருகையில் இயேசு தம்முடைய ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தமான்களோடு கர்த்தர் வருகிறார் அவருடைய பரிசுத்தமான்களும் அவரோடு கூட வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு இன்னொரு வசன சான்றையும் நான் உங்களுக்கு காண்பித்து இந்த பகிரங்க வருகையின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் யூதாவின் நிருபம் யூதா எழுதின நிருபம் ஒரே அதிகாரம் தான் பதினாலாம் வருசத்துலேருந்து வாசிக்கிறேன் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏ நோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இதுதான் பகரங்க இதுதான் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு நம்ம பார்த்தோம் இதுதான் அல்ஃபா ஒமேகா முடிவு அப்ப பார்த்தீங்கன்னா எதுக்கு முடிவு உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்கு முடிவு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு அதன் பிறகு ஆண்டவர் ஒரு முடிவை ஆண்டவர் முடிவைண்ட ரகசிய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கிறது பகிரங்க வருகையோடு அரசாட்சிக்கு முடிவு வருகிறது அதான் முடிவு அந்த வருஷத்துக்கு பிறகு உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்கு முடிவு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு முடிவு அதான் முடிவு வரும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன முடிவு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு ஏன் இயேசு கிறிஸ்து மலையில் வந்து இறங்கணும் அங்கேதான் ஆயிர வருஷ அரசாட்சி ஆரம்பிக்க போகிறது அதுக்கு தான் அவர் வர தம்முடைய பரிசுத்தவான்களோடு நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று அது பின்னால வெளிப்படுத்தலவர் அப்ப நான் பின்னாலே சொல்றேன் நாங்கள் உயிர் கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோம் அப்படின்னு ஆர்ப்பணிப்பாங்க அதுதான் அந்த பரிசுத்தவான்கள் அங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு உலகத்தில் சாம்ராஜ்யங்களுக்கு முடிவு ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு ஆரம்பம் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அதோடு எல்லாவற்றுக்கும் முடிவு அப்போது உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் முடிவு அதனால தான் கர்த்தர் இந்த பகிரங்க வருகை குறித்து சொல்லும் பொழுது அல்ஃபா ஒமேகா ஆதி அந்தம் முடிவு இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறேன் அதனாலே இப்போ இத்தனை விஷயத்த சொன்ன நான் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறேன் இப்போது இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சாக்கிரதை ஆயத்தமாயிருங்கள் முதலாம் உயிர் தேடுதலில் பங்குள்ளவர்கள்தான் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாயிருக்கிறார்கள் இந்த ரகசிய வருகை சம்பவிப்பதற்கான எல்லா அடையாளம் கண் முன்னால் நடக்குது கொள்ளை நோய் பஞ்சம் பூமி எதிர்ச்சி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் எல்லாம் இருக்குது கிறிஸ்துவின் ரகசிய வருகை சம்பவித்து சபை எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு மிக நெருக்கமான கடைசி காலத்தில் கடைசி மணி துளிகளில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுங்கள் இந்த பாடத்தை கிறிஸ்துவை அறியாதிருக்கிற உணர்வில்லாதிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்கள் இந்த லிங்க் அனுப்பி கேட்க வைங்க உணர்வில்லாத கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கத்தருடைய நித்தியத்தை குறித்து நம்பாத கிறிஸ்தவர்கள் பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து நம்பாத கிறிஸ்தவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் சொல்லுங்கள் இதை லிங்க் அனுப்பி கேட்க வைங்க நித்தியம் என்பது உண்டு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்பது ஒன்று உண்டு அது ஆவிக்குரிய காரியம் பின்பு பகரங்க வருகை என்பது அடுத்த ஏழு வருஷம் கிடைத்து உண்டு அது வெளியனகமாக எல்லாரும் காணக்கூடிய விதத்தில் ஒளிமமலையிலே சம்பவிக்கப் போகிற ஒன்று எல்லாம் நடக்கப்போகுது அதற்கு முன்பதாக இன்னும் மனந்திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்று அப்படி இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படாதவர்கள் இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்குள் ஒப்புப்படுங்கள் இன்றைக்கு ரட்சன்ய நாள் இன்றைக்கு அனுக்கிரக காலம் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களோடு நீங்கள் தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர பாருங்கள் தெய்வ சித்தத்திலே உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா கிறிஸ்துவின் வருகையிலே கண்டிப்பாக கைவிடப்பட்டு சகரியா பதினாலாம் அதிகாரத்திலாம் சொல்லப்பட்ட அந்த கொடிய உபத்திரவத்திலே கொள்வீர்கள் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது யாரும் காப்பாற்ற முடியாது அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் வேதனைகளுக்கு ஆரம்பம் அதுக்கு பிறகுதான் வேதனையும் ஆரம்பிக்க போகுது சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மேலே போகிற வழியை பாருங்கள் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் இரகசிய வருகை முன்பு சம்பவிக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தது தியானித்தது பகரங்க வருகை அதற்கு முன்பதாக இரகசிய வருகை இருக்குது அதிலே காணப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் ஜபிக்கலாம் ஸ்தூத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே உடைய வருகை குறித்த சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் ரகசிய வருகை என்றால் என்ன பகிரங்க வருகை என்றால் என்ன ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசம் ரகசிய வருகை ஆவிக்குரிய ரீதியாக நடப்பது யாரும் பார்க்க முடியாதது பகிரங்க வருகை எல்லாராலும் பார்க்கக்கூடியது ரகசிய வருகை அது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே தெரியக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு அது தெரியாது பகுரங்க வருகையிலே அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் பூமியின் சகல கோத்திரத்தாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயோ இயேசுவே உம்மை கொலை செய்தோமே என்று புலம்புவார்கள் உம்மை விசுவாசிக்காமல் விட்டுவிட்டோமே என்று புலம்புவார்கள் எவ்வளவு கொடிய காரியம் ஏன் தெரியுமா புலம்புறாங்க அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு அவங்க சந்திக்க போகிறாங்க ஏன்னா அவங்க கைவிடப்பட்டாச்சு ஏற்கனவே அதனாலே அவர்கள் புலம்புவாங்க அவங்க அந்த இடத்துல ஏன் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்க அந்தி கிறிஸ்துவோடு தங்களை இணைச்சிக்கிட்டாங்க அதனால தான் உலகத்தை அவங்களால் சர்வை பண்ண முடிச்சுது இப்போ ஏசு கிறிஸ்து லைவாக வந்து நிற்கும் போது புலம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் காத்திருக்கிறது அதை நினைச்சு ஐயோ உம்மை கொண்டு போட்டோமை இம்மை விசுவாசிக்காமல் போய்விட்டோமை என்று புலம்புவார்கள் தெய்வ பிள்ளையே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசு என்ற நாமத்தில் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாவங்கள் கழுவப்பட்டு தெய்வ பிள்ளையாய் மாறுங்கள் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளினால் எங்களை எச்சரித்ததற்காக ஸ்தோத்திரம் எங்களை எச்சரித்து எங்களை நம்முடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக சோத்திரம் காத்து கொள்ளுங்கள் அப்பா உமது நாமமே மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் இனி கேட்கப் போகிறவர்கள் அத்தனை பேரையும் தேவரே உங்களுடைய வருகைக்கு நீங்கள் தகுதிப்படுத்துவதற்காக எடுத்து கொள்ளப்படுவதற்கு தகுதிப்படுத்துவதற்காக சோத்திரம் காத்து கொள்ளுங்கள் துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்